செல் பயாலஜி அப்படிங்கிற லசெல்லில் செல் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் யூனிவர்சல் ஆர்கி செல்லுலர் ஆர்கானிசம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோனா ஹேட் அ டின்னர் சம் ஹார் லேட்டர் ஷி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டமக் பெயின் சோனா நைட் ஃபுட்டு சாப்பிட்டா டின்னர் சாப்பிட்டுட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு வயிற்று வலி ஏற்படுது அண்ட் வென் டு கிளினிக் இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் த டாக்டர் ரோல் சோனா தட் ஷி ஹேட் ஈட் அண்ட் ஃபுட் கண்டாமினேட்டட் வித் த டைப் ஆஃப் பேக்டீரியா விச் மைட் ஹாவ் காஸ்ட் ஃபுட் பாய்சனிங் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பேக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க போல இருக்குது அதனால் உங்கள் ஃபுட்டு நீங்கள் வயிற்றுக்குள்ளே போன ஃபுட் வந்து பாய்சன் மாதிரி ஆகிட்டு ஃபுட் பாய்சனிங் ஆகிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு பாக்டீரியா ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தர் கேன் பி சீன் ஓன்லி அண்டர் மைக்ரோஸ்கோப் பாக்டீரியா அப்படின்றது என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் மைக்ரோ அப்படின்னா ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்கள் அப்போ கண்ணுக்கே தெரியாதது மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் நாட் த்ரீ சீன் த்ரூ நெக்கட் ஐ நெக்கட் ஐனா நம்மளுடைய ஆர்டினரி கண் பார்வையால் பார்க்காத முடியாது சல்மோனெல்லா ஸ்பீசிஸ் இஸ் அ பாக்டீரியா தட் கேன் காஸ் ஃபுட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியாவுடைய பேர் வந்து சால்மோனெல்லா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஒரு அர்த்த் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஹாப்பிலி கோஎக்ச் கோஎக்சிஸ்ட் நம்மளுடைய பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ரொம்ப அழகான ஒரு இடம் அந்த அழகான இடத்துல நிறைய வகையான ஆர்கானிசம்ஸ் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசம்ஸ் வந்து உயிரினங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு ஹாப்பியாக கோ எக்சிஸ்டோடு இருக்குது ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு ஃப்ரம் மினிட் மைன்யூட் மாசஸ் டு ஹியூஜ் கொனிஃபர்ஸ் ரொம்ப சின்ன மாசஸ் அப்படிங்கிற இருந்து தொடங்கி கொனிஃபர்ஸ் அப்படிங்கிற பெரிய மரங்கள் வரைக்குமே இருக்குது இன்விசிபிள் பாக்டீரியா டு ஹியூஜ் ப்ளூ வேல் கண்ணுக்கு தெரியாத இருந்து தொடங்கி ரொம்ப பெரிய ப்ளூ வேல் வரைக்கும் இருக்குது ஆல் ஹாவ் அ பேசிக் யூனிட் கால் செல் இது எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்க உயிரினமாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு யூனிட் இருக்காது என்னென்னா செல் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டடி அபவுட் செல் இப்போ cell, அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம் செல் a அ unit யூனிட் ஆஃப் லைஃப் building பில்டிங் வால் இஸ் மேடப் ஆஃப் நியூமரஸ் பிரிக்ஸ் நம்ம வீடு கட்டுறதை பார்த்துருப்போம் நிறைய செங்கல் ஒன்று கொள்ளணும் ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்கி அடிக்க வச்சு தான் அந்த வீட்டுடைய செவர் வந்து அமைப்பாங்க இல்லையா இன்ன similar manner அதே மாதிரி a beehive is ஆஃப் நியூமரஸ் numerous யூனிட் இங்கே ஹெக்ஸகர்னல் அப்படின்னா ஆறு லைன் line அதை சொல்லுவாங்க இந்த கீழே அந்த பிங்க் கலர் பிக்சர் பாருங்கள் ஆறு லைன் அதால் செய்யப்பட்டிருக்கும் ஸோ ஆறு லைனால் வரைஞ்ச ஒரு உருவத்தை தான் ஹெக்சகர்னல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பி ஹைவ்ன்றது தேன் 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 கூண்டு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு லைன் போட்ட மாதிரி ஹெக்சகர்னல் ஷேப்பில் வந்து யூனிட் யூனிட்டாக இருக்கும் சம் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் அப் ரெப்ரஸண்டட் பை சிங்கிள்ஸ் சிங்கிள் செல் ஒரு சில உயிரினங்கள் வந்து ஒரே செல்லால் மட்டுமே செய்ய உருவாக்கி உருவாயிருக்கும் தேர் ஃபோர் தெஷோ தெஷோ சிம்பிள் ஆர்கானிசம் அந்த ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் ரொம்ப சிம்பிள் இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக க்சர் விஷயமா இருக்கும் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் இஸ் செல் ஒரு யூனிட்டுடைய ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன ஒரு ஒரு உயிரினத்துடைய ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னு கேட்டால் அது செல் அப்படின்றோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் 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 அ செல் செல் தி தி கிவ்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ் இந்த செல் ஸோ அதை இதை ரெப்ரஸன்ட் பண்ணுது ஒரு ஸ்ட ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும்னா நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும் அதாவது செல்லுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்டான பார்ட்ஸ் வந்து அதில் இருக்கும் அது ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஈச் பார்ட் ஆர் ஆர்கனல் இன் தி செல் அதில் இருக்கக்கூடிய நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா அந்த ஒவ்வொரு ஆர்கனல்லையும் இருக்கக்கூடிய ஒரு செ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது செல்ஸ் ஆர் தி பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஒவ்வொரு உயிரின லையும் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாக் என்னென்னா செல்ஸ் தான் எப்படி ஒரு பெரிய வீடே வந்து செங்கல் அடிக்க அடிக்க வச்சு தான் அது கட்டப்பட்டிருக்கோம் அது மாதிரி நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா செல்களால் அரேஞ்ச் ஆகிருக்கு தான் நம்மளுடைய உருவம் வீல் யூ லேர்ன் தட் ஆட்டம்ஸ் தி பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் இன் சாப்டர் த்ரீ ஸோ சாப்டர் த்ரீயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்டர் அப்படிங்கிற ஒரு எத் மேட்டர்ன்றது ஏதோ ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான பிளாக்ஸால் தான் அது செய்யப்பட்டிருக்குன்னு படிச்சுருக்கோம் அதே மாதிரி தான் எந்த உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது தான் லைக் வைஸ் ஹியூமன் பாடிஸ் மேடப் ஆஃப் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் இஸ் மேடப் ஆஃப் பிளான்ஸ் அதே மாதிரி மனிதர்களுக்கு மனிதருடைய உடல் வந்து அனிமல் எல்லால் செய்யப்பட்டிருக்கு பிளான்ஸ் எல்லாம் வந்து பிளான்ஸ் எல்லால் செய்யப்பட்டிருக்கு யூனிசெல்லில் ஒரு ஆர்கானிசம் யூனினா ஒன்று செல்லுனால் செல் இப்போ தான் நம்ம செல்லுனால் ஆர்கானிசமில் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ யூனி செல்லுலனா ஒரே செய்யால் செல்லால் உருவாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் உயிரினங்கள் அதுதான் யூனி செல்லுலார் ஆர்கானிசம் சொல்கிறோம் சம் சிம்பிள் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல் ஒரு சில சிம்பிளான ஒரு உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு செல்லால் மட்டும்தான் அது வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு தே ஆர் கால்ட் யூனிசெல்லர் ஆர்கானிசம் அது என்ன சொல்கிறோம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்கிறோம் விச் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் இந்த யூனிசெல்லுவர் ஆர்கானிசமாக நம்ம நாகடாயில் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் அதை அதோடைய உருவத்தையோ அதோடைய நகர்றதோ எவ்வா இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும் தெர் ஆர் மெனி சிங்கிள் செல்டு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் நிறையவே இருக்குது ஹேவ் அ லுக் அட் அண்ட் இமேஜ் கிளமெடமோனஸ் அந்த அமிபா இந்த பிக்சரில் நமக்கு கிளமடமோனஸோடைய இமேஜும் அமீபாவுடைய இமேஜும் கொடுத்துருக்காங்க இது எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்லு ஆர்கானிசம் தான் இது விச் கேரி அவுட் என்டையர் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஒரே செல்லால் எல்லா வேலைகளும் இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டோமா டைஜஷன் ரெஸ்பரேஷன் நவ் நர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் சர்க்குலேஷன் நடக்குது அந்த மாதிரி அது எல்லா இதுவும் இந்த ஒரே ஒரு செல்லால் மட்டுமே செயல்பட்டுருக்கு இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ்க்கு த பாடி ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் அடுமைப்பா மேடப் ஆஃப் டைனி பில்டிங் பிளாக்ஸ் கால் செல்ஸ் இது இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த செல் அப்படிங்கிற ஒரு பில்டிங் பிளாக்ஸை வச்சு தான் நம்மளுடைய உருவம் உருவாகிருக்கு பாக்டீரியா ஆல்சோ ஒன் செல்ட் யூனிசெல்லர் ஆர்கானிசம் பாக்டீரியாவும் கூட இப்போ நம்ம அமீபா அமைடோமோனஸ் பார்த்த மாதிரி பாக்டீரியாவும் கூட ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செல்லுலர் ஆர்கானிசம் தான் தென் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் த ஆர் ஆர்கனைஸ் இன்ட்டு டிஷ்யூஸ் ஆர்கான்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் நிறைய செல் இங்கே மல்ட்டினா நிறைய அர்த்தம் அப்போ நிறைய செல்களால் செய்யப்பட்டுருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் செல்லெல்லாம் ஒன்றா சேர்ந்து அது டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம் டிஷ்யூக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஆர்கன் அப்படிங்கிறோம் சில ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றோம் அப்போ இந்த மல்டி மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் விசிபிள் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி செல்ஸ் மைக்ரோஸ்கோபிக்னால் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக அது நம்ம ஆர்டினரி கண்ணுக்கே தெரியக்கூடியது நிறைய செல்களால் செய்யப்பட்டிருக்கு அதனால் அது மல்டி செல் ஆர் த பாடி ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் இன்வால்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் நிறைய செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது பண்ணுது யூ கேன் சி செல்ஸ் ஆஃப் ஆனியன் அண்ட் ஹியூமன் த்ரூ மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் பிள்ள வழியாக நம்ம ஆனியனில் இருக்கக்கூடிய ஒரு செல்லையும் மனிதருக்கு இருக்கக்கூடிய செல்களையும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனியன் அண்ட் மேன் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டி செல்லுர் ஆர்கானிசம் ஆனியனாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் செல் டு ஆர்கானிசம் செல் ஒரு செல்ன்றது எப்படி ஒரு உருவமாக உருவாகுது ஒரு ஆர்கானிசமாக உருவாகுது அப்படின்னா மெனி செல்ஸ் ஃபங்க்ஷன் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூ நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரே வேலையாக செய்யக்கூடியது அது வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் அன் ஆர்கன் அதே மாதிரி நிறைய வகையான டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குது அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டு ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலம்னு சொல்லுவோம் ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் வந்து உருவாக்கும் விச் லேட்ஸ் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கனிசம் இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு உயிரினம் ஆர்கானிசம்ஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் ஆர்கான் சிஸ்டம் ஃபங்க்ஷன் டுகெதர் என்ன பாடி எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எஸ்கிரேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய ஆர்கான் சிஸ்டம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம உடம்புக்குள்ளே வேலை செஞ்சுட்ருக்கு இல்லையா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது நம்ம சுவாசித்தல் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஏர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறதுலேருந்து அனஸ் வழியாக வேஸ்டேஜ் வெளியே வெளியே வர வரைக்குமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் நம்மளுடைய கழிவுகள் வெளியேற்றக்கூடியதை எஸ்கிரீட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட்டுடைய சர்க்குலேஷன் ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்கான்

விச்ஸ் ஆர்கன்ஸ் லைக் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னெல்லாம் இருக்கோன்னா நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும் நாஸ்ட்ரல்ஸ் அந்த மூக்கிட்ட நமக்கு துளை இருக்கு இல்லையா ஓட்டம் இருக்கு இல்லையா அதுதான் நாஸ்ட்ரல்ஸ் அடுத்து நே நேசல் சாம்பர் அதுக்கு மேலே அந்த மூக்குக்குள்ளே அந்த இது இருக்கும் இல்லையா அது நேசல் சாம்பர் அந்த வின் பைப்புன்றது நம்ம தொண்டைக்கிட்ட இருக்கும் அது விண்ட் பைப் அந்த விண்ட் பைப் எங்கே போகும்னா லங்ஸுக்கு போகும் தட் ஹெல்ப்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஸோ ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த நாஸ்ட்ரல்ஸ் நே நேசல் சாம்பர் வின் பைப்பு லங்ஸ் இதெல்லாம் சேர்ந்துது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்

என்ன பண்ணோன்னா நம்ம சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வாட்டர் அது எல்லாத்தையுமே வந்து கடத்தக்கூடிய வாக்கு வந்து இது பண்ணுது கண்டெக்ட்ஸ் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸேஷன் அப்போ இந்த ரூட்டுடைய வேலை என்ன இருக்கும் தண்ணியை கடத்துது மினரல்ஸை கடத்துது அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது அந்த ட்ரீ பிளான்ட்டோ ட்ரீயோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய வேலையை வந்து ரூட் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று பண்ணுது ஆர்கேன் அப்படின்றதுன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூ ஒர்க் டுகெதர் டு பர்ஃபார்ம் ஆ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னோன்னா ஆர்கன் ஆர்கன்ன்றது ஒரு உறுப்பு பல டிஷ்ஷுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு உருப்பை வந்து உருவாக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் அது செய்யும் அதுதான் ஆர்கேன் சொல்கிறோம் ஹியூமன் பாடி ஹார்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டமக் ஐ ஹார்ட் லங்ஸ் எக்ஸெட்ரா நம்ம மனித உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்டமக்குன்றது ஒரு ஆர்கன் கண்ணுன்றது ஒரு ஆர்கன் ஹார்ட் லங்ஸ் அது தனித்தனியாக சொன்னால் அது ஆர்கன் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து சொன்னால் ஆர்கன் சிஸ்டம் ஒரு மைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இந்த ஒவ்வொரு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக எடுத்துட்டிங்கன்னா அது வெவ்வேறு டிஷ்யூஸால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு இதுதான் வந்து ஆர்கன் பிளான்ட் ஹேவ் ஆர்கன்ஸ் அச்சாஸ் லீவ் ஸ்டெம் அண்ட் ரூட் பிளான்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஆர்கன்ஸ் இருக்கானா இருக்குது லீவ்ஸ் ஸ்டெம் ரூட்ஸ் அதெல்லாம் அதோடைய பாகங்கள் தென் டிஷ்யூ டிஷ்ஷூஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர்கனைஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் டிஷ்ஷூ அப்படின்றது என்னென்னா பல செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூவை உருவாக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இது பண்ணோம் டிஷ்யூஸ் ஆர் ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் லைக் சேம் ஷேப் செல் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப் செல் இது டிஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே செல்லால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு இதுவாகவும் இருக்கும் இல்லை வெவ்வேறு ஷேப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செல்ஸால கூட இது செஞ்சுருக்கோம் டு ஃபார்ம் அ காமன் ஃபங்க்ஷன் அது ஒரு காமனான ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுக்காக இந்த டிஷ்யூஸ் வந்து உருவாயிருக்குது ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நர்வஸ் எபிதீலியல் கனெக்டிவ் மஸ்குலார் டிஷ்யூ மனித உடம்புலன்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் நர்வஸ் டிஷ்யூ இருக்குது எபிதீலியல் கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூ இந்த மாதிரியான டிஷ்யூஸெல்லாம் வந்து ஹியூமன் பாடியில் இருக்குது பிளான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ப்ரொட்டெக்டிவ் கிரவுண்ட் டிஷ்யூ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூஸ் இது எல்லாமே ஒரு சில வகையான டிஷ்யூஸை வந்து இருக்குது செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லைஃப் ஒவ்வொரு உயிரினத்திலையும் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பேஸிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் என்னென்னா அது செல் செல் இஸ் அ பில்டிங் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பில்டிங் யூனிட் வந்து செல் தான் யூ கேன் இன் அ ஹேண்ட் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தேர் டு ஒர்க் டுகெதர் நம்ம ஒரு கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை வகையான டிஷ்யூஸ் இருக்குது அதை எத்தனை வகையான செல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ செல் இஸ் நோன் ஆஸ் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் ஸோ செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிரினத்துடைய அந்த உயிரினத்துடைய ஒரு பேசிக்கான ஒரு யூனிட் வந்து அது இப்போ கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பாருங்கள் போன் செல்ஸ் இருக்குது மசில் செல்ஸ் இருக்குது நர்வஸ் செல் இருக்குது எப்பி எப்பி டெர்மியல் செல்ஸ் இருக்குது ஸோ இத்தனை வகையான செல்லால் செய்யப்பட்டது தான் ஒரு உருவம் அப்படின்றது நமக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்கானிசம்ன்றது ஒரு உயிரினம் அதில் ஆர்கன் சிஸ்டம்ன்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மண்டலம் மாதிரியான விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் அதில் இருக்கு அதில் இருந்தும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டோன்னா அது ஆர்கன் சொல்கிறோம் அந்த ஆர்கன் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா பல டிஷ்யூஸால் செய்யப்பட்டிருக்கு டிஷ்யூஸ் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா செல்சால செய்யப்பட்டிருக்கு அப்படியே ரிவர்ஸில் பார்க்கும்போது செல் பல செல்லு ஒன்றா சேர்ந்த டிஷ்யூ டிஷ்ஷூ எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஆர்கன் ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்த ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம்லாம் ஒன்றா சேர்ந்த ஆர்கானிசம் அதே மாதிரி பிளான்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா செல் ஒன்றா சேர்ந்தா டிஷ்யூ டிஷ்யூ ஒன்றா சேர்ந்த ஒரு ஆர்கேன் லீஃப் ஆயிருக்கு இந்த பா எல்லாம் போய் ஸ்டெம்ல இருக்குமா அதை வந்து ஆர்கன் சிஸ்டம் சொல்கிறோம் இந்த இது எல்லாமே எங்கே போயிருக்குன்னா ஒரு ஆர்கானிசம் உருவாக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டேக் கேர்